ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யஸ்டி சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது சிமிலி. ஃபஸ்ட் அதுக்கு அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதில் சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும், ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது. சப்பாத்தி மாவு பதத்துக்கெலாம் பிசையக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் மாவு வந்துட்டு. அப்போ தான் நம்ம அடை செய்கிறது வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் சிமிலி டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். அது வந்து ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். அதுக்கு வெல்லம், வேர்க்கடலை, மாவு பெனஞ்ச மாவு. அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம தட்டி அடை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு துணியில், இல்லை உங்ககிட்ட கவர் இருக்குனாலும் நீ கவரில் தட்டிக்கோங்க. நாங்கள் எப்போவுமே துணியில் தான் தட்டுறது. துணியில் தட்டி இந்த மாதிரி சூடான தவாவில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் சாஃப்டாக வேக வைக்கணும், இல்லை தீயவும் விடக்கூடாது. அடுத்து இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். வெந்த உடனே வெந்ததை வெந்த ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சதை நல்லா ஆற வச்சுட்டு, நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக பிச்சு எடுத்துக்கணும். பிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மிக்சியில் அரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு வெல்லமும் வேர்க்கடலையும் சேர்த்து அரைக்க போகிறோம். ரெண்டு கை இது போட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு வெல்லம் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. வேர்க்கடலை ரெண்டு கை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி அரைச்சதை நல்லா கை வச்சு நல்லா கலரி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டான சிமிலி ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிமிலி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்